இந்த 50-60 வருட சான்ஸை மிஸ் பண்ணிய துர்ப்பாக்கியசாலிகள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் நம்மை படைத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நமக்கு வசப்படுத்தி தந்து என்னை நீ வணங்கு என்று நினைவூட்டுவதற்காக வேண்டி நினைவூட்டக்கூடியவர்களையும் அனுப்பி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களையும் அனுப்பி, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் நினைத்தபடிதான் வாழ்வேன் எனக்கென்ற ஒரு ஸ்டைல் இருக்கிறது. நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் தேடுகிறேன், என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது, என்னிடம் கல்வி இருக்கிறது, என்னிடம் சர்டிபிகேட் இருக்கிறது, என்னிடத்தில் தகைமைகள் இருக்கின்றன, நான் நினைத்தபடிதான் இருப்பேன், நான் நினைத்தால் தொழுவேன், நினைத்தால் தொழமாட்டேன், நான் நினைத்தால் சினா செய்வேன், நினைத்தால் செய்ய மாட்டேன் என்று மனு உச்சியை கடவுளாக ஆக்கி வாழ்ந்தவன் கடைசியிலே நரகத்திற்குள் நுழைக்கப்படுவான். அந்த நரகம் என்பது சாதாரணமானதல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாருக்கும் உள்ளதி தூக்கிதூனஹா ஃபீ புயூதிக்கும், தோழர்களே, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு இருக்கிறதே, இது நரக நெருப்பின் 70% என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், உடனே அல்லாஹுடைய தூதரே, நரக நெருப்பின் 70% இந்த நெருப்பே, இந்த நெருப்பால் நாங்கள் தண்டிக்கப்பட்டாலே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதே, இதைவிட 70 மடங்கு அதிகமான நெருப்பா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை இல்லை, அந்த 70% அல்லாஹ் எடுத்து நேரடியாக உங்களுக்கு தந்திருந்தால், நேரடியாக கொடுத்திருந்தால் உங்களால் அதை கொண்டு எந்த பயனும் அடைய முடியாமல் போயிருக்கும். எனவே அல்லாஹ் நரக நெருப்பின் 70% எடுத்து கடல் நீரில் அமிழ்த்தி அதனுடைய உஷ்ணத்தை குறைத்து விட்டுத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நரகத்திற்கு சென்றால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முந்திரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தர்ஹீப் தர்ஹீப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், மஸ்ஜித் நபவி சின்ன ஒரு கோலத்தில் இருந்தது, சிறிய மஸ்ஜித், சஹாபாக்கள் சொற்பமானவர்கள், பேரிச்சோலையினால் செய்யப்பட்ட மஸ்ஜித். அங்கே உட்கார்ந்திருக்கும் போது சொல்கிறார்கள், தோழர்களே, இந்த மஸ்ஜிதிலே நீங்கள் 100,000 இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதில் நீங்கள் 100,000 இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதும் பெரியது என்று வைத்துக் கொள்ளுங்கள், விசாலமானது என்று. இந்த இடத்தில் வந்து நரகவாசிகளில் ஒருவன் மூச்சு விட்டால் நீங்களும் இந்த மஸ்ஜிதும் கருகி சாம்பலாகி விடுவீர்கள் என்றார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான அந்த நரக நெருப்பு. அதிலே பல்வேறு விதமான தண்டனைகள், விலங்கிடப்படும், கைக்கும் காலுக்கும் விலங்கிடப்படும், கால்களிலே சங்கிலி போட்டு இழுக்கப்படும், நரகத்திலே பசிக்கிறது என்றவன் கத்தும் போது கடுமையான, அதாவது ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து அவனுக்கு உணவு கொடுக்கப்படும். ஜக்கூமை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஜக்கூம் குத்ரத் ஃபி துன்யா லஅஃப்ஸதத் மஆயிஷஹும், இந்த ஜக்கூம் என்கிற மரத்திலிருந்து ஒரு டிராப் இந்த உலகத்தில் ஒரு சொட்டு விழுமாக இருந்தால் உலகமே அப்படி பாய்சன் ஆகிவிடும். அதுதான் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். அதையும் தாண்டி அவன் கத்தும்போது சீழ், நரகவாதிகளின் உடம்புகளிலிருந்து வடிகிற சீழ் இருக்கிறதே, அந்த சீலை அல்லாஹு தாலா குடிக்க கொடுப்பான், எக்காது எசிஹு, அதை குடிக்க பார்ப்பான், ஆனால் அவனால் அது விழுங்க முடியாது. யத்தீஹில் மௌத்து மின் குல்லி மக்கான், எல்லா பக்கங்களிலிருந்து மௌத்து வந்து கொண்டிருக்கும். தாகம் தாகம் என்று கத்தும்போது சூடாக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படும், அதை அவனுடைய முகத்திற்கு கொண்டு செல்லும் போது எஷ்வில் உஜு, அவனுடைய முகத்தை இந்த தஜாஜ் மஷ்வி போன்று, அதாவது சுட்டு பொசிக்குவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் அவனுடைய தாகம் தாங்க முடியாமல் அவன் அதை குடிப்பான், குடித்தால் அவனுடைய குடல் எல்லாம் பீந்து பின்னால் வந்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அந்த நரகத்திலே தேள்கள் இருக்கும், ஒவ்வொரு தேளும் ஒரு கழுதை போன்றிருக்கும், பாம்புகள் இருக்கும் ஒட்டகங்கள் போன்றிருக்கும் என்றெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்கிறார்கள். இந்த நரகத்தில் போட்டு இந்த மனிதன் வேதனை செய்யப்படும் போது வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, சூரத்து ஃபாத்திரிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா சுராஹ் என்றால், இப்போ இதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஃபயர் ஆயிட்டு எல்லோரும் கத்துவோமே,
வெளியே போக முடியாமல் ஃபயராகி கொண்டிருக்கிற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒன்று ஏற்பட்டால் எல்லோரும் கடுமையாக கத்துவோமே, சுனாமி வருகிற போது கத்துகிறார்களே, அதுக்குத்தான் சுராஹ் என்பது. வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகத்தில் கிடந்து கொண்டு கத்துவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன். நரகத்தில் கிடந்து கத்தி கொண்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து எங்களை விடுவித்து உலகத்திற்கு அனுப்பு, நஅமல் சாலிஹன், நல்ல அமல்கள் செய்வோம், குர்ஆனும் ஹதீஸும் சொன்னபடி வாழ்வோம், அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டியபடி வாழ்வோம். இந்த உலமாக்கள் வந்து எங்களுக்கு போதித்தார்களே, இந்த தாயிகள் வந்து சொன்னார்களே, அப்போது நாங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, எங்களுக்கு தொழில், பொருளாதாரம், குடும்பம், பணம் என்பதுதான் முக்கியமாக இருந்தது, இனிமேல் அப்படி இல்லையா அல்லாஹ், எங்களை உலகத்திற்கு அனுப்பு, நாங்கள் உலகத்தில் போய் சீராகவும் சிறப்பாகவும் வாழ்வோம், சாலிஹான அமல்கள் செய்வோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் கேட்பான், அவலம் நுஅம்மிர்கும் மா யதக்கரு ஃபீ, ஒருவன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் அந்த உலகத்தில் நாம் உங்களை வாழ வைக்கவில்லையா, ஒரு மனிதன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் அந்த உலகத்தில் நாம் உங்களை வாழ வைக்கவில்லையா, வஜாஅக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்கும்போது இந்த மனிதன் மறுக்க முடியுமா, இப்போது 50, 60, 40, 35 என்று பல வயதுகள் இருக்கிறோம், இவ்வளவு வயது போதாத படிப்பினை பெறுவதற்கு, வீட்டில் எத்தனை பேர் மௌத்தானார்கள், தாய் மௌத்தானார், சகோதரன் மௌத்தானான், நம்மோடு வேலை செய்த சகோதரன் நாளை திருமணத்திற்காக வேண்டி வீட்டுக்கு செல்ல இருக்கும் போது மௌத்தானான், நாம் காரிலே சென்று கொண்டிருக்கும் போது முன்னால் வந்த காரிலே விபத்து ஏற்பட்டு மௌத் ஏற்பட்டது, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேர் சுனாமியிலே மௌத்தானார்கள், சூறாவளியிலே புயலிலே மௌத்தானார்கள், வெள்ளத்திலே மௌத்தானார்கள், இவைகளையெல்லாம் பார்த்து படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு அவகாசம் நமக்கு கிடைக்கவில்லையா, தாராளமாக கிடைத்தது. ஆனால் நம்முடைய பிடிவாதம், நம்முடைய அந்த இறுக்கமான போக்கு, நான் நினைத்ததைத்தான் செய்வேன் என்ற அந்த அகங்காரம், இதனால் நாம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அங்கே மறுக்க முடியாமல் பலா, ஆம் வந்தார்கள், சொன்னார்கள் என்பதை சொல்லுவோம். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், ஃபதூக்கு ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அனுபவியுங்கள், இப்படியானவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு சோதனைக்காக படைத்திருக்கிறான், அல்லதி ஹலகல் மூத்த வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, சூரத்துல் முல்கிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்கள் சிலர் மௌத்தாகிறார்கள், சிலர் பிறக்கிறார்கள், வாழ்வையும் மௌத்தையும் நான் இந்த உலகத்தில் எதற்காக படைத்திருக்கிறேன் என்றால், யார் கோடீஸ்வரன், யார் பிச்சைக்காரன், யார் கல்விமான், யார் முட்டாள், யார் பலசாலி, யார் பலவீனமானவன் என்பதை பார்ப்பதற்காக அல்ல, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்மை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார்.